அங்கே போனோடனே எக்ஸஸ் கொடுத்தோன்னு நம்ம மைண்ட் என்ன ஆகிடுது, பயிற்சி பண்ணோம், உடம்பு காற்று மாதிரி இருக்கு. சொல்கிறோமா சொல்லியா? இப்போ ஃபிசிக்கலாக ஒரு ரிலாக்ஸேஷனை நம்ம ஃபீல் பண்ணிடுறோம், மைண்டில் அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா? ஏதோ ஒரு தியானம் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, இதில் கிடைச்ச அளவுக்கு அதில் எஃபெக்டாக கிடைக்குதா? ஆனால் அணுகுமுறை என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலுக்கு ஒரு பயிற்சி பண்ணுற மாதிரியே மைண்டுங்கிற மென்டலுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். கொதிநிலையை நிரந்தரமாக குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், விறகு கட்டியே உருவும், அடுப்பு ஆஃப் செய்யணும், விறகு கட்டியே உருவணும். விறகு கட்டையை உருவுவது, அடுப்பை அணைப்பது அப்படின்னா என்ன? நாம் என்ன பண்ணுறோம், அத்தனையோ ஆன்மீக அமைப்புக்கு போகிறோம், அங்கே போனோடனே எக்ஸஸ் கொடுத்தோன்னே நம்ம மைண்ட் என்ன ஆகிடுது, பயிற்சி பண்ணோம், உடம்பு காற்று மாதிரி இருக்கு. சொல்கிறோமா சொல்லியா? உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்றாங்க. உடம்பில் ரிலீஃப் ஆன மாதிரி மைண்டில் நமக்கு ஆகுதா? இப்போ ஃபிசிக்கலாக ஒரு ரிலாக்ஸேஷனை நம்ம ஃபீல் பண்ணிடுறோம், மைண்டில் அதேமாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா? ஏதோ ஒரு தியானம் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, இதில் கிடைச்ச அளவுக்கு அதில் எஃபெக்டாக கிடைக்குதா? ஆனால் அணுகுமுறை என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலுக்கு ஒரு பயிற்சி பண்ணுற மாதிரியே மைண்டுங்கிற மென்டலுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறோம். புரியுதா? அது எப்படின்னா, ஃபிசிக்கல் ஃபார்ம்ங்கிறது எப்படி இருக்குது, திட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. திட அம்சத்தை இயக்கித்தான் சரி பண்ணணும். மனம்ங்கிறது வந்து சூக்கும வடிவம், கண்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு வந்து அதே திட வடிவத்தோட அணுகுமுறை என்ன பண்ணாது, பயனளிக்காது. புரியுதுங்களா? அதனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ உடலை அசைச்சி ஏதோ பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போட்டேன், அதே மாதிரி இங்கே வந்து மனசு வந்து தண்ணின்னு வச்சுக்கிங்க, இதை நான் அசைச்சனா என்ன ஆகும்? மனசை சரி பண்ணுறேங்கிறது சமநிலைப்படுத்துறதுங்கிறது இந்த வேலை தான். என்ன பண்ணால் சமநிலை ஆகும், சமநிலை ஆகணுங்கிற முயற்சி வேண்டாம், எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டுன்னு என்ன பண்ணணும், டோன்ட் டச் ஏரியா மனசு ஏரியா. புரிஞ்சுதா? அது நேச்சுரலாக எப்படி பேலன்ஸ் ஆகிக்குமோ அது ஆகிக்க வேண்டியது யார் பொறுப்பு? ஸ்பூனை கையில் எடுக்கிறதோட வேலை முடிஞ்சி, தண்ணி தெளிகிறதுங்கிறதுக்கு நாம் எஃபோர்ட்டாக நேச்சுரலாக நடக்கணுமா? அவ்வளோதான் ரைட். ஃபைனலாக ஒரே ஒரு மெசேஜ், இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக வந்து ஒரு விறகு அடுப்பு வச்சு வைக்கலான்ட்டு இருந்தேன், இங்கே அந்தளவுக்கு வைக்க முடியாது, இதை விறகு அடுப்பாக எண்ணிக்கொள்ளவும், இதை பானையாக கற்பனை செய்து கொள்ளவும், இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி தண்ணி பொங்கிக்கிட்டு இருப்பதாக எண்ணிக்கொள்ளவும். சரியா? இங்கே முன்னாடி பூரா விறகு கட்டைகள் அடிக்கப்பட்டிருக்கிறதாக திக்கு திக்குன்னு எரிந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொள்ளவும். கற்பனையாக நினச்சிக்கலாமா? சரியா? தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா தப்ப தப்பன்னு கொதிக்குது. என்ன சொல்கிறாங்க, தண்ணி இப்படி கொதிக்குதப்பா, கொஞ்சம் அதனுடைய கொதிநிலையை குறையன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே? வா, எப்போ ஃப்ரிட்ஜில் போய் அந்த ஐஸ் தூக்கிட்டோம், டபாலில் தூக்கிட்டு வந்து ஒரு ஐஸ் கட்டி போடுறாங்க, என்ன ஆகுது? ஜில்லு நாவில் கொதிக்கிற தண்ணி குறைஞ்சிட்டு, எவ்வளோ நேரத்துக்கு குறைக்காது, ஒரு கொஞ்சம் நேரம் அந்த வெப்பநிலை கூடுற வேலும் கொதிக்க மறுபடியும் அப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம அறிவாளித்தனை என்ன பண்ணுது, ஐஸ் பத்தில் போல, டே அந்த இருக்கிறத தூக்குடா, எல்லா ஐஸும் கொண்டு வந்து சீக்கிரமாக கொட்டி எல்லா ஐஸும் கொட்டுது. ஏன்னா அது 5 நிமிஷத்துக்கு பதிலாக ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது, ஆனால் மறுபடியும் என்ன ஆகிடுது, கொதிக்குது. கொதிநிலையை நிரந்தரமாக குறிப்பதற்கு, நிரந்தரமாக குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், விறகு கட்டியே உருவும், அடுப்பு ஆஃப் செய்யணும், விறகு கட்டியே உருவணும். விறகு கட்டையை உருவுவது, அடுப்பை அணைப்பது அப்படின்னா என்ன? உள்ள உனக்கு ஒரு வேலையுமே இல்லை, உள்ள நீ எடுக்கிற ஆணி பூரா தெண்டந்தான் அப்படியும் புரிஞ்சிக்கிட்டு சும்மா இருக்கிறது பேர் தான் உள்ள நமக்கு வேலையே இல்லை, அங்கே நம்ம டீல் பண்ணுறதுக்கு ஒரு புழப்பும் இல்லைன்னு முடிக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். என் மனசுக்குள்ளே இப்படி அது குபு குபுன்னு பொங்கினாலும் சரி, அப்படியே முடிஞ்சே போனாலும் சரி, நான் என்ன பண்ண தேவையில்லை, பக்கத்து வீட்டு காலிங் பெல்லாம் மனசு எப்படி
பக்கத்து விட்டு காலிங் பெல்லாம் மனசு. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ட்ரெயின் ட்ரெயின் அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க வீட்டில் யார் இல்லைன்னு போயெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவங்க ஊருக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு அவன் ரெண்டு நேரம் அடித்து பார்த்துட்டு அவன் போயிடுவான், கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய மனம் என்கிறது பக்கத்து வீட்டு காலிங் பெல்லு. சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று, கேட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்க, உள்ள முதலாளியே இருப்பார். கேட் கீப்பர் எங்கே இருப்பார்? வாசலில் இருப்பார். யாராவது வந்தால், சார் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க, இவரை உள்ளே விட்டுமா வேணாமான்னு கேட்பார். கரெக்டாக உள்ளே உள்ளானா விட்டுருவார். கரெக்டாக கேட் கீப்பர் யார்? அவர் எல்லா தகவலையும் வந்து சொல்கிறவர். இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனசுங்கிறது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோம், காமிச்சிக்கிட்டே இருக்கும். யாரை உள்ளே விடணும் வேணாங்கிறது இவர் தான் முதலாளி, இவருடைய பொறுப்பு. புரியுதுங்களா? அவனை மட்டும் உள்ளேயே விட்டுறாத, அந்த வேலை செய்யவே வேண்டாம். இவனையா வர சொல், நம்ம தான் முடிவு பண்ணுறோம். புரியுதா? அறிவை பயன்படுத்தி வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். ரைட்டா? Thank you.